ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்றைக்கி லைஃப் சயின்ஸில் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைஃப் சயின்ஸில் இன்னும் சில வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு பேரண்ட் கிட்டேருந்து நியூ இண்டிவிஜுவலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ரீப்ரொடக்ஷன் சொல்லப்படுது. இது பொதுவாக ரெண்டு டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதே சமயம் செக்ஸ் செல்ஸுங்கிறது ஒன்று இன்வால்வ் ஆயிருக்காது. இது வந்து காமனாக லோயர் அனிமல்ஸில் காணப்படக்கூடிய ஒரு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபியூஷன்ஸும் ஃபார்மேஷன் ஆஃப் கேமட்ஸும் இந்த ப்ராசஸில் தான் நடக்கும். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் பொறுத்து மாறும். இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஸ்டஸ். இந்த டெஸ்டஸ் தான் ஸ்பேர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணும், அதே சமயம் டெஸ்டோஸ்டிரானையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துகிட்ருக்கு. ஸ்பேர்ம் டக்ட்டுங்கிறது ஒரு பேசேஜாக கருதப்படுது. இதுதான் ஸ்பேர்மை வந்து டெஸ்டஸ்லேருந்து யுரேத்ராக்கு கொண்டு போகிற ஒரு டக்டாக இருக்குது. அடுத்ததாக செமினல் வெசிக்கல். இது வந்து செமினல் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக்ரீட் பண்ணுது. அடுத்ததாக ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஆல்கலைன் ஃப்ளூயிடை டெவலப் பண்ணும். இது வந்து யுரேத்ராவில் இருக்கிற அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பென்னிஸ். இதை வந்து யுரேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் ரிச் பிளட் சப்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க. இது யூரினை பாஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பெர்மை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனாக இருந்துகிட்ருக்கு. இப்போது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓவரீஸ். இது வந்து ஓவா அதே சமயம் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான் அந்த மாதிரி ஹார்மோன்ஸை இது வந்து செக்ரீட் பண்ணும். அடுத்ததாக ஓவிடக்ட்ஸ். இது வந்து ஓவமை யூட்ரஸ்க்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு பாசேஜாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக யூட்ரஸ். இது டெவலப்பிங் சைல்டுக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அடுத்ததாக வெஜினா. இது வந்து ஸ்பெர்ம்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனாக இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.